வணக்கம். நம்ம இன்னைக்கு கோழி மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. வறுத்து அரைச்சிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். அளவான தீயில் வச்சு வறுக்கணும். நம்ம காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்க்குறனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொலகலப்பு கொடுக்கறதுக்காகவும் கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காகவும் முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 மட்டும் நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம். இதை நம்ம வறுத்து எடுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா மையை அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து தாளிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு துண்டு பட்டையையும் 3 கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிய விட்டு 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வெடிச்சிருச்சு. வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுடலாம். அது கூடவே கீறி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அது கூட ஒரு சின்ன தக்காளி பழம் முழுசாக வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா சுவையாக தான் இருக்கும். ஒரு லேசான ஒரு புளிப்பு சுவை வேணுன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா தக்காளி நீர் விட்டு கரையும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்க விட போகிறேன். அப்போ தான் அந்த சிக்கனில் உள்ள கவிழ் வாடெல்லாம் போகும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நல்லா பெரட்டி பெரட்டி வதங்க விடுங்க. அடியில் வந்து உட்காந்துரும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கனால பெரட்டி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சனால கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை எண்ணெயில் வதங்க விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வேக விட போகிறோம். தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தழையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் வேக விடலாம். ஓரளவுக்கு தண்ணி சுண்டிருச்சு. மீதி இருக்கிற தண்ணியும் சுண்டற வரைக்கும் கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், தண்ணியெலாம் சுண்டிருச்சு. நாம் கரண்டியில் எடுத்தால் நல்லா கட்டியாக வர்ற அளவுக்கு தொக்கு பதத்தில் இருக்குது. இந்த பதத்துக்கு இருந்தால் சரி தான், அவ்வளோதான், அடுப்பை அணைச்சிக்கலாம். நாம் செஞ்ச கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.